என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது, சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்றது. அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எல்லாரோட பிரார்த்தனையும் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றுவார். அதில் 100% நம்பிக்கையோடு இருங்க, பாபா கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இன்றைக்கி ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி, சாயண்ணா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சாயண்ணா யூடியூப்பில், அதில் ஒரு ஜோசியர் சொல்கிற ஜாதகம் பார்க்குறவர் சொல்கிறாரு, பாபாவை வீட்டில் வச்சு கும்பிட்டா உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனை தீரவே தீராது, ஏன்னா அவர் வந்து கடவுள் இல்லை, அவர் சாதாரண மனுஷன், எனவே அவரை வச்சு கும்பிட வேண்டாம் உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு ஓப்பனாகவே வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக கஷ்டம் வரும் அவரை வச்சு கும்பிட்டிங்கன்னா, இது நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த வீடியோ நான் பார்க்கல, ஆனால் அவர் சொன்னார். அந்த வீடியோ லிங்க் இருந்தால் அனுப்புங்கன்னா, அவர் நான் அந்த லிங்க்கை நான் பார்த்தேன், அதை கேட்டுட்டு அப்படியே அங்கே போயிடுச்சு, திருப்பி என்னால் தேட முடியலன்னு என்ன சேனல் பேராக கேட்டேன், அதுவும் அவர் சொல்லலை. ஆனால் இப்படி ஜோசியக்காரங்க சொல்கிறது உண்மைதான், நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் இருக்குது, ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன் அப்படி ஜோசி ஜாதகம் பார்க்குறவங்கள ஜோசியம் பார்க்குறவங்களாம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் இப்போ ஒரு சாய் சச்சர அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன், அதுக்கப்புறமா அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். திண்டுல்கர் குடும்பம். பாந்த்ராவில் திண்டுல்கர் என்ற குடும்பம் ஒன்று இருந்தது. அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவிடம் பக்தி பூண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர். ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் 800 செய்யுள்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரி பாயி திண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறார். அது பாபாவின் நீலைகளெல்லாம் விளக்குகிறது. பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லாரும் படிக்க உகந்த நூல் அது. பாபு திண்டுல்கர் என்னும் அவர்களின் புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்து கொண்டிருந்தான். அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும். சில ஜோசியர்களை கலந்தாலோசித்தான். அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இவ்வருடம் சாதகமாக இல்லை என்றும், எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினார்கள். இது அவனை கவலைக்குள்ளாக்கியது, நிலை கொள்ளாமல் இருக்க செய்தது. சில நாட்களுக்கு பிறகு அவனது தாயார் சீரடி சென்று பாபாவை கண்டார். பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுத இருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையை அவர் பாபாவுக்கு கூறினார். இதை கேட்டுவிட்டு பாபா கூறினார், உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல். ஜாதகம், கைரேகைக்காரர்கள், ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கிட்டு படித்து கொண்டிருக்கட்டும். பரீட்சையை அமைதியாக எழுதட்டும். நான் அவன் இவ்வாண்டு தேறுவது உறுதி. என்னை நம்பும்படியும் ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் சொல். தாய் தன் வீட்டுக்கு திரும்பி இந்த செய்தியை மகனுக்கு தெரிவித்தார். பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சையும் எழுதினார். எழுதும் பேப்பர்களை ரைட்டிங் டெஸ்டை அவன் நன்றாக செய்திருந்தான். ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்றும் எண்ணினான். எனவே வாய்மொழி பரீட்சை அதாவது ஓரல் போவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை. அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார். இவ்வாறாக அவன் அந்த பரீட்சையில் தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றான். கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவினர்களால் அவன் இவ்வாறு வெற்றி பெற்றான். ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும். நம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி கிடைக்கும். இது ஒரு சின்ன விஷயந்தான் சேரா. திண்டுல்கர் குடும்பம் பாபா மேலே இருக்கிற ரொம்ப பரிபூர்ணமான நம்பிக்கையாக இருக்கிற ஒரு குடும்பம். அவன் மகன் பாபு திண்டுல்கர் அவர் மருத்துவம் படிக்கும்போது இந்த வருஷம் அவர் எழுதினார்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு ஜாதகம் ஜோசியம் கைரக பார்க்குறவங்கிட்டலாம் போய் கேட்கும் போது அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இந்த வருஷம் வேணால் அவர் ஃபெயில் ஆகிடுவார், எனவே அடுத்த வருஷம் எதை சொல்லுங்கன்னா, இந்த வார்த்தை அவர் காதில் விழுந்தோடனே அவருக்கு ஒரு பயம் வருது, ஒரு படபடப்பு வருது.
என்னடா இந்த வருஷம் எழுத முடியாமல் எழுத வேணாம் ஒரு சோர்வாயிடுது. ஆனால் பாபுவோட அம்மா ஸ்ரீடிக்கு போகிறாங்க, அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படி சொல்லிட்டாங்க ஜாதகம்லாம், அவன் ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறான். போது தான் பாபா சொன்ன இந்த ஒரு வசனம்தான் ஜாதகக்காரங்க ஜோசியக்காரங்க கைரேகக்காரங்கெல்லாம் பாபாவை பிடிக்காமல் செய்ய வச்சது. ஏன்னா பாபா இந்த ஜாதகம் ஜோசியம் இவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்வார். உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல். ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியவற்றை முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும். பரீட்சையை அமைதியாக எழுதட்டும். நான் இவ்வாண்டு தேர்வது உறுதி. என்னை நம்பும்படி செய். ஏமாற்றமடைய வேண்டாம் என்று சொல் அப்படின்னு தைரியமாக சொன்ன ஜாதகக்காரன் ஜோசியக்காரன் என் பேச்செல்லாம் தூக்கிடாசு, என் பேச்சை என்ன நம்ப சொல், என் மீது முழுமையான நம்பிக்கைவை. அவன் இந்த ஆண்டு தேர்வது உறுதி. அவன் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவன் நான். தைரியமாக சொல். அதே மாதிரி அவன் போய் எக்ஸாம் எழுதுவான், ரைட்டிங் எக்ஸாம் எழுதுவான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு, நான் ஃபெயில் ஆன சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் அவன் பாஸ் ஆகிடுவான். ஓரல் எக்ஸாம் போகிறதுக்கு அவன் பயப்படுவான் வாய்மொழி பயிற்சிக்கு. உடனே அங்கே இருக்கிறவங்க மாஸ்டருங்க என்ன, நீ பாஸ் ஆகிட்டடா வாடானு அவனாலே நம்ப முடியாது. அவன் போய் ஓரல் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகி அந்த வருடம் தேர்ச்சி பெற்றுவான். ஜாதகத்தை நம்பியிருந்தான் ஒரு வருஷம் இழந்திருக்கணும். அவன் அப்பாவை மீது நம்பிக்கை வைத்ததால் அந்த ஒரு விடம் அவனுக்கு பாதுகாக்கப்பட்டது. அந்த வருஷத்தில் அவனை படித்து பெற்றியும் பெற்று விட்டான். இதை தான் பாபா சொல்வார். இதுதான் அந்த ஜோசியக்காரங்களுக்கு பிடிக்காது. என்னை நம்ப ஒருத்தரை நம்ப வேணாம் ஜோசியக்கார் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு காமிக்கும் போது எந்த ஜோசியக்கார் ஒத்துப்பாங்க இதை எல்லாமே? அதில் தான் நான் சாய் சச்சிதரம் படிங்க சாய் சச்சிதரம் படிங்கன்னு சொல்வதற்கு காரணம் இதுதான். ஜாதகத்தை நம்பி இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. நமக்கு கூட தொடர்ந்து பேசுகிற ஒரு சகோதரி, அவங்க சொன்னாங்க சாயனா குழந்தை பாக்கியமே இருக்காதுன்னு சொன்ன ஒரு சாய் சகோதரிக்கு குழந்தையே பிறந்து ஆண் குழந்தை பிறந்துச்சான். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை போதும், நான் ஜாதகத்தை அவங்க நம்பாமல் அவங்க பாபாவை கும்பிட ஆரம்பித்தாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. இப்படி ஜாதகத்தை நம்பி 30 வயசுக்கு மேலே தான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாராம் ஜாதகர். அப்போ தான் நல்ல கிரக தோஷம் நல்லா இருக்குனாங்களாம். இப்போலாம் பார்க்க ஒரு பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேலே மாப்பிள்ளை தேடி எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்னு நான் சொல்லி அதுக்கப்புறமா அவங்க ஜாதகத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு கல்யாணம் பண்ணி நோட்டீஸ் எடுத்து அந்த கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 27 வயசு, ஏன்னா 3 வருஷம் கேப் போட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஜோசியக்கார். நீ போய் பாருங்கள் நல்ல மாப்பிள்ளை வரும், தயவுசெய்து பண்ணுங்கள், அப்பா மேலே பாரத்தை போடுங்க. எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. நோட்டீஸ் அடிச்சு கையில் கொடுத்துறாங்க. 30 வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து என்ன பண்ண முடியும்? ஜாதகக்காரங்க பேச்சை கேட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் அது? இன்றைக்கி அவங்க நல்லபடியாக திருமணம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருப்பாங்க. முழுமையாக அப்பா மேலே நம்பிக்கை வச்சுருப்பார். அப்பா சொன்னார்ல, என் மீது யார் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கைவிட மாட்டேன். கிரகங்களே அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவற்றை எல்லாம் தூக்கி ஓரம் போட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவார். இதுதான் அவர் சச்சரியத்தை நிறையா படிச்சிருப்பார் பொழுது அந்த ஜோசியக்காரு. அந்த கோபத்தில் இப்படி சொல்லலாம். எனவே சாய் பக்தர்கள் யாரும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் சில நெகட்டிவான சொன்னோடனே நல்ல விஷயம் வந்து நம்ம மனசுக்கு பதியாது. அவங்க சொன்ன எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் புரியாது. அவங்க சொன்ன ஒரு கெட்ட விஷயம் மனசில் பதிஞ்சு நம்ம அதை பற்றியே யோசனை பண்ணுவோம். உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை வரப்போகுது, ஒரு மரணம் நடக்க போதுன்னா நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அது கண்டிப்பாக மரணம் நடந்து தான் நடக்கும். மரணம் ஒரு மனுஷன் பிறந்தால் மரணம் இல்லாமல் இருக்காது இல்லை? ஒரு மனுஷன் பிறந்தா ஒரு மரணம் என்பது இயற்கை. ஆனால் அவன் சொல்லுவான் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் உங்கள் வீட்டில் ஒரு மரணம், 2 வருஷத்தில் மரணம், 3 வருஷத்தில் எப்போனாலும் மரணம் நடக்கும். எல்லாம் கடவுள்கிட்ட பொறுத்து போக வேண்டியது தான். மரணத்தை நீங்கள் அப்படியே உட்காந்து மரணத்தை தள்ளி விட்டுற முடியுமா? தள்ள முடியாது. எனவே அவர்கள் நம்மளை ஏமாற்றுவதற்காக நிறைய போய் சொல்லுவாங்க. சாய் பக்தர்கள் ஜாதகம் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா ஜாதகத்தால் வாழ்ந்தவங்க கம்மி, அதனால் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் எனக்கு நல்லா தெரியும். ஜாதகம் பார்த்து கொஞ்சம் தவிர்த்துட்டு இதிலே நல்ல ஜோசியர்லாம் இருக்கணும். உண்மையாக இருக்கிற ஜோசியருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மையிலே இருக்கிற ஜோசியர். ஏன்னா அவங்களாம் பணம் காசுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா அவங்க வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வராது, நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரும். நானும் பார்த்துருக்கேன் நல்ல வார்த்தைகள் வரும். அதெல்லாம் அந்த காலத்தில், இப்போ இருக்கிறவங்களாம் தெரியல நல்ல ஜோசியர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு ஓரளவுக்கு இந்த கரெக்டாக சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குப்பா பண்ணலாமா ஒன்றும் தப்பு இல்லைடான்னு. ஆனால் இப்போ இந்த ஜாதகத்தையே பிஸ்னஸாக பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அவங்க தான் இப்படி தான் நம்மளை பயமுறுத்தி பணம் பறிக்கிற கூட்டம் நிறையா பேர் இருக்குது. தயவுசெய்து ஜாதகத்தை நம்பி வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டாம். எது நடந்தாலும் அப்பா நம்மளை காப்பாற்றுவார் என்று நீங்கள் முடிவெடுத்துங்க. அப்பா உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார். இவ்வளோ சச்சரியத்தில் இன்னும் இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல,
அப்படி யாராவது தவறாக சொல்லியிருந்தால் நாம் அதுலேருந்து அதை மறந்து அடுத்த பக்கத்தில் வேலைக்கு போயிடலாம். அப்போ நம்ம கூட வந்து நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றணும். அதுதான் பாபா கிட்ட வேண்டிக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருந்து நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். நம்மளுடைய துவாரகமாய் கட்டிடம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. சீக்கிரமாக கும்பாபிஷேகம் வைக்கலாம். கண்டிப்பாக அனைவரும் வரணும் என்று தகவல் சொல்லுவேன். கண்டிப்பாக வரணும் நீங்கள் எல்லோரும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.